அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் முதல் கூட்டமானது பாட்னாவில் நடத்தப்பட்ட நிலையில், இரண்டாவது கூட்டமானது பெங்களூருவில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில், மூன்றாவது கூட்டத்தை மும்பையில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். பெங்களூருவில் தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கூட்டமானது மும்பையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் வகையில் கடந்த 23ஆம் தேதி பீகாரின் பாட்னாவில் 15 எதிர்கட்சிகளின் பங்கேற்புடன் எதிர்கட்சிகளின் கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது பாஜகவை வீழ்த்தும் வகையிலான வியூகங்கள் தொடர்பாகவும், தொடர்ந்து பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்டவை தொடர்பான அடிப்படை விவாதங்கள் தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெங்களூருவில் எதிர்கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 26 கட்சிகளின் பங்கேற்புடன் நேற்று தொடங்கி இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டு 8 மாநில முதலமைச்சர்களுடன் 26 கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளன. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசிய இந்த கூட்டத்திற்கு முன்னதாக நேற்று மாலையை பொறுத்தவரை சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற விருந்தில் 26 கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஆரம்பகட்ட ஆலோசனைகளை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 11:30 எதிர்கட்சிகளின் கூட்டமானது பெங்களூருவின் தாஜ்வெஸ்ட் ஹோட்டலில் தொடங்கியது. இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமை தாங்கினார். அப்போது அவர் பேசிய போது பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் ஆசைப்படவில்லை எனவும், சமூக நீதியை பாதுகாப்பதே தற்போது முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அடுத்த எதிர்கட்சிகள் கூட்டமானது மும்பையில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது எதிர்கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய ஜனநாயக அதாவது இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலை என்ற பெயர் வைக்கப்படாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொருள்படும் இந்தியா என்று தற்போது எதிர்கட்சிகளின் தற்போது சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் முன்னதாக பேசிய மு க ஸ்டாலின் எதிர்கட்சிகள் குறைந்த தேவை அவசியம் எனவும் வெளியிருந்தார். அதோடு பெங்களூருவில் கூட்டம் நடைபெறும் போது திமுகவை குறிவைத்து அரசு சோதனை என்பது நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதாவது கடந்த முறை கூட்டம் நடைபெற்ற போது செந்தில் பாலாஜியும், தற்போதைய கூட்டத்தின் போது அமைச்சர் பொன்முடியும் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை வருவதாக அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அடுத்த கூட்டம் மும்பையில் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.